சென்னை வண்டலூர் குபேரர் கோயிலில் ரம்பா திருதியை ஒட்டி நடன நிகழ்ச்சிகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சென்னை வண்டலூர் அடுத்த ரத்தினமங்கலத்தில் குபேரர் கோயில் அமைந்திருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை வரும் ரம்பா திருதியை முன்னிட்டு இந்த கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் பிரபல நடன இயக்குனர் லலிதாமணி, விஜயின் பிகில் திரைப்படத்தில் நடித்த இந்திரஜா ரோபோ சங்கர் என கலைத்துறையைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். இதில் நடிகை இந்திரஜா பரதநாட்டியம் ஆடி ரம்பா தேவியை வழிபட்டார். ரம்பாதேவி பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து இந்தர்லோகத்தில் ஆடுறவங்க, ரொம்ப நடனத்துக்கு பேர் போனவங்க. அவங்க குபேரர் இருக்கிற இடத்துல அவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நடனம் ரொம்ப பிடிக்கும். குபேரருக்கும் நடனம்னா ரொம்ப பிடிக்கும். குபேரருக்கு வந்து கலை நிகழ்ச்சினாலே அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ஸோ இன்றைக்கி அவங்க முன்னாடி நான் ஆடினதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆடல் கலையில் சிறந்து விளங்கும் ரம்பாதேவியை வழிபட்டால் புகழ் பெறும் என்று நம்பிக்கை உள்ளது. இதனால் கலைத்துறையினர் ஆண்டுதோறும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுவது வழக்கம். ஆண்டுக்கு ஒருமுறை வரும் ரம்பா திருதியை முன்னிட்டு சென்னையை அடுத்த வண்டலூர் குபேரர் கோயிலில் உள்ள ரம்பாதேவி சிலைக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஆடல் கலையில் சிறந்தவரான ரம்பாதேவி பூஜையில் நடன இயக்குனர் லலிதாமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிகில் பட நடிகை இந்திரா ரோபோ சங்கர் நடனமாடினார். ரம்பா திருதியை முன்னிட்டு வண்டலூர் குபேரர் கோயிலில் உள்ள ஸ்ரீ ரம்பாதேவி சிலைக்கு பிரபல நடன இயக்குனர் லலிதாமணி தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் பிகில் பட நடிகை இந்திரா ரோபோ சங்கர் பரதநாட்டிய நடனமாடி வழிபட்டார்.